நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதன், டாக்ஸிக் மதன், 18 பிளஸ் ஆகிய யூடியூப் சேனல்களில் விளையாட்டின் டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பதாக கூறி சிறுவர் சிறுமிகளிடம் மிகவும் ஆபாசமாக பேசி வந்த மதன் என்ற நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். மதனின் ஆபாச பேச்சு குறித்து யூடியூபரான மதன் மீது சைபர் கிரைம் போலீஸில் புகாரும் அளிக்கப்பட்டது. மாநில குழந்தைகள் உரிமைக்கான பாதுகாப்பு அமைப்பு மற்றும் முதலமைச்சரான தனி பிரிவிலும் புகார்களும் கொடுக்கப்பட்டும் உள்ளன. புளியந்தோப்பில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறையும் உத்தரவிட்ட நிலையில் மதன் தலைமறைவானார். எனவே தலைமறைவாக உள்ள மதனை தேட தனிப்படையும் அமைக்கப்பட்டு தீவிரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதனின் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை முடக்குவதற்கு காவல்துறையினர் அந்த நிறுவனத்திற்கு கடிதங்களையும் எழுதியுள்ளனர். இந்நிலையில்தான் மதன் ஓபி மீது 4 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசுதல், ஆபாசமாக பேசுதல், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் நேற்று வழக்கு பதிவும் செய்தனர். சேலத்தில் மதன் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததை அடுத்து அங்கு சென்று தனிப்படை போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். சேலத்தில் இருந்த மதனின் மனைவியான கிருத்திகா மற்றும் அவரது தந்தையை சென்னை அழைத்து வந்த போலீசார் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணையும் நடத்தினார்கள். அந்த விசாரணையில் மதன் நடத்தி வரும் யூடியூப் சேனலின் அட்மினாக கிருத்திகா செயல்பட்டதும் மதன் பேசிய ஆபாச பேச்சுக்களை அடங்கிய வீடியோக்களை யூடியூப்பில் பதிவேற்றதும் கிருத்திகா தான் என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே கிருத்திகாவை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைதும் செய்துள்ளனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மதனின் ஆபாச பேச்சுக்கள் அடங்கிய வீடியோக்களால் மாதம் 7 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்து வந்ததாகவும் அதன் மூலம் 2 BMW கார்கள், சென்னையில் 2 சொந்த வீடுகள் ஆகியவற்றையும் வாங்கியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. பப்ஜி மதன் வீடியோ இடையில் வரும் பெண் குரலும் கிருத்திகாவுடையதுதான் என்பதை போலீசார் உறுதியும் செய்தனர். இதுவரை மதனின் அடையாளம் மறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கணவன் மனைவியின் போட்டோவும் தற்போது வெளியாகியுள்ளது.